டேய், இந்த லொகேஷன் தான் வர சொன்னாரா? ஆமாம் மச்சான். ப்ராங்க் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குமே. இது வந்துட்டாரா ப்ரோ? நீங்கள் தானே மதராசி ப்ராங்க் யூடியூப் சேனல்? ஆமாம், நாங்கள் தான் மச்சான். ஒரே மாதிரி டீஷர்ட் போட்டு வந்தால் கண்டுபிடிச்சாங்க சொன்னல, எப்படி? சூப்பர் மச்சான், நீ தான் சேனல் ஹெட். தேங்க்யூ மச்சான். நானு? நீ வந்து கிரியேட்டிவ் ஹெட். அப்போ நானு? நீ வந்து சிஓஓ. அப்படின்னா யாருக்கு தெரியல, அப்படி தான் போட்டுக்கிறாங்க. நான் வேணா சிஓ போட்டுக்கிட்டா, ஆனால் அர்த்தம் மட்டும் தெரியாது ப்ரோ. ஆக்சுவலாக ஆளுக்கு பர்த்டே ப்ரோ. அவளுக்கு ப்ராங்க் பண்ணி சர்ப்ரைஸாக விஷ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆ பிரதர், அதெல்லாம் மாஸ் பண்ணிக்கலாம் பிரதர். தமிழ் யூடியூப் சேனலில், அதுவும் ப்ராங்க் சேனலில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு மச்சான். நம்ம பண்ணுற ப்ராங்கே தான்டா ஃபஸ்ட்டு. அது அவனுக்கு தெரியாதுல்ல, டீசர்லாம் வச்சுருக்கோம், நம்பிடுவான் ப்ரோ. இன்னைக்கு நம்ம பண்ற சர்ப்ரைஸ் அவ லைஃப்ல எந்த பர்த்டே வந்தாலும் மறக்க கூடாது ப்ரோ. அப்படி இருக்கணும் நம்ம பிராங்க். ஆனா ஓகே ப்ரோ, உங்க ஆளு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. அவதான் ப்ரோ ஆளு. ஓகே ஓகே பிரதர். டேய், நீங்க டிப் அந்த மால்ல போய் ஓகே போய் சச்சா, நீ வந்து அவர் கூட அங்க போயிரு. இந்த லொகேஷன் தான சொன்னா? ஹலோ, சொல்லுடி. எங்க இருக்க? வந்துட்டேன். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்தறேன், அங்கேயே இரு. ஹ்ம், ஓகே. நம்ம பண்ற பிராங்க்ல ஃபர்ஸ்ட் வீடியோவே ட்ரெண்டிங் ஆக்குறோம் மச்சான். ஓகேவா? ஏ நீடா மச்சான். ஓகே ஓகே. ஹேப்பி பர்த்டே. ஹலோ, யார் நீங்க? எனக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, என்னடா சொல்றது. டெய்லி நைட் இன்ஸ்டாகிராம்ல பேசுவோம்ல, இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல, அதான் சர்ப்ரைஸா வந்து மீட் பண்ணலாமே வந்திருக்கேன். டேய், இங்க எதுக்குடா வந்த? யாரு பார்த்தா அவ்வளவுதான். புரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கிஸ் பண்ணிட்டு தான் பேசுவேன்னு சொன்னேன், அதானே? சரி சரி, அவன் வரதுக்கு முன்னாடி பண்ணிடு. ஓகேவா? இந்த பண்ணு, சீக்கிரம் பண்ணு. என்ன இப்படி கண்ணத்தை காட்டுறா? நச்சுன்னு வச்சிருவோமா? அது யாருடா? ஓகே ஓகே. அம்மா, மேடம், இது ஒரு பிராங்க் ஷோ மேடம். நாங்க ஒரு பிராங்க் யூடியூப் சேனல். உங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸா விஷ் பண்ணனும் உங்க ஆளு எல்லாம் அரேஞ்ச் பண்ணாரு. சுத்தி கேமராவா இருக்கு. ஐயோ, கேமராவா? அங்க பாருங்க, கேமராடா. கேமராவோட பின்னாடி உங்க ஆளை பாருங்க. நீயும் பாரு, பினமோ அப்படிங்கிற ஒரு ஆப்க்குள்ள போயிடணும். அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை பார்த்துக்கோ. நீ சம்பளம் வந்தாலும் அதிகமாக இருக்குது, கடலாம் கேட்காத மச்சம். இல்லை, நான் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே அப் அப்படிங்கிற பட்டன் கொடுத்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோ ஸ்டார்ட் ஆயிச்சா? இப்போது இதில் வேவ்ஸ் எப்படி எப்படிலாம் போகுது, அப்படி எப்படி எனக்கு அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பாப்பா, இந்த வாட்டி நான் சம்பாதிக்கிறேன்னா என்ன ஆக போகுதுன்னு. வந்தால் சந்தோஷம் தான், வரலன்னா மறுபடியும் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆ, பார்ப்போம். வேவ்ஸ் போயிட்டுருக்குது. தோ இந்த அமௌண்ட்டு தான் நான் சம்பாரிச்ச அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் என்னோட அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்படிதான் வச்சு அந்த ஆப்பை யூஸ் பண்ணும். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் அவங்க டெமோ கொண்டு வேறு கொடுத்துருக்காங்க, போனஸும் தராங்க. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போய் பார்த்துக்கோ. ஆ, என்னடா வியூஸே போக மாட்டேங்குது. நம்ம ஏன் காமெடியாக ப்ராங்க் பண்ணணும்? மக்களுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி பண்ணலாமே. இந்த சேனல்லையும் மெசேஜா மச்சான்? இதுக்கப்புறமே நீ மட்டுமே என் ஃப்ரெண்டா நடி மச்சான். இந்த சேனல்லையும் மெசேஜா அப்படி சொன்ன மச்சான், சூப்பர் ஐடியா, ட்ரெண்டிங் ஆகிடும் அது மச்சான். அங்கே பாரு, ஒரு பொண்ணு பேக்கோட வருது. டேய், நம்ம ரெண்டு பேரும் வண்டியில் போய்ட்டு அந்த பொண்ணு பேக் பண்ணி ஓடிடலாம் மச்சான். இப்படி போய் கேப்சர் பண்ணிட்டே வா. அது பண்ணி வந்தோடனே பேக் கொடுத்துட்டு இப்படிமே கேர்லெஸ் இருக்காம விழிப்புணோட இருக்கணும்னு சொல்லிட்டு பிராங்க முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ட்ரெண்டு தான். ஆ சரி சரி, போ ஓகே மச்சான். அப்படியே அந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கூடா. லைட்டாக ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு. பக்கத்தில் போ, நீ இழுக்க முடியலடா. பேக் உடுறி. டேய் வாடா மச்சான், வாடா, இழுக்க முடியலடா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா. டேய் அடிக்கிறடா, வாடா வாடா. இல்லடா, அடித்தாங்க முன்னா. அம்மா, ஓரா ஓரா ஓரா, போடா போடா, ஒளிடா. அம்மா, அப்பா, என்ன அடி அடிக்கிறா? அம்மா, இந்த அடிலாம் நம்மளோட ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு பெருசா தெரியாதுடா. மச்சான், ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு வரும் மாதிரி பேக் கையில் கொடுத்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் பண்ணோம். இனிமே பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றோம். வேற லெவல்ல ட்ரெண்டா வரும் கண்டிப்பா மச்சான். நம்பர் ஒன்று நம்ம வீடியோ தான். பா நாடி, டேய் ரெடியா இருந்துக்கோ. அந்த பொண்ணு வந்தோடனே கேப்சர் பண்ணிடு. ஏமாச்சா,
புலுநரமா வரல நாச்சி. ஆமால ஏய் உள்ள மைக் போட்டு வந்துட்டாலோ. ஏய் வாடா பாப்போம். டேய் என்னடா நம்ம வண்டி எடுத்துட்டு போறா மச்சான். பேக்ல கத்தியும் பிளேடுமா இருக்கு மச்சான். ஐயோ பிட் பண்ணிட்டுக்காரியா கடைசியில் நமக்கு பிராங்க் ஆயிடுச்சே. டேய் நம்ம பிராங்க் பண்ணலாம்னு பார்த்தா நம்மள தாண்டா எல்லாரும் பிராங்க் பண்றாங்க. நம்மளுக்கு யாருமே பயவிட மாட்டேன்றாங்க மச்சான். அப்ப நான் போலீஸ் கிட்ட போட்டு வேணா பிராங்க் பண்ணுமா? நம்ம உடம்புக்கு போலீஸ் செட் ஆகுமாடா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஃப்ரெண்ட்ஸா போலீஸ் பயப்படுவாங்கடா. சரி ஓகே மச்சான். ஆ ஓகே மச்சான். ஒரு குண்டு போய் வரா வரா. நான் போலீஸா மாறிக்கிறேன், நீ ஏட்டா மாறிக்கோ. போ போடுறா பிஜிஎம். காலு கூட எட்டல. அது உனக்கு புல்லட்டா? லைசன்ஸ் இருக்கா? எரா லைசன்ஸா? எரா யாரா நீ? யாரா? ஏய் ஃப்ரெண்ட்ஸா போலீஸ்ரா? பயப்படா பயப்படாத, நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். ஐயா உள்ள இருக்காரு, ரொம்ப கோவக்காரு, ரெண்டு வச்சாரு, ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். ஏய் போட மறுபடியும் போடா. ஏய் ஃப்ரெண்ட்ஸா போலீஸ்ரா போடாங்கற? யாரு மச்சான் போலீஸ வாடா போடாங்கறா? ஏய் இறங்கடா. ஏய் பயப்படா பயப்படாத, அது ஆம்புலன்ஸ் வண்டி. போலீஸ் வண்டி நினைச்சு பயந்துடாத. போலீஸ் வண்டி தான்டா. எப்படி அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்ற? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீ தானா? ஐயோ மச்சான், ஒருவேளை இவரும் நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸா போலீஸ் போலடா. ஏய் ரியல் போலீஸ்ரா. உண்மையான போலீஸா? டேய் உண்மையான போலீஸாடா ஓடுறா. ரியல் போலீஸா? என்ன மச்சான் வடிவேல் காமெடியில் வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? உங்களை மாதிரி பிராங்க் பண்ணிட்டு பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்றவங்கள பிடிக்கிறது தான்டா என் வேலையே. மச்சான் பின்னடா பண்றது? என்ன பண்றது? ஓடிட வேண்டியதா? ஓடுங்கடா ஓடுங்கடா. ஐயோ கடைசி வரைக்கும் நம்ம ஒரு பிராங்க் கூட பண்ணவே இல்லையே. டேய் உன்ன தேங்கடா போயிட்டான். ஐயோ அந்த ஆள்ட மாட்டிருந்தோம் போலந்துருப்பான். எப்பாடே நம்மளால அடி வாங்க முடியாது, நீங்களே பிராங்க் பண்ணுங்க. மச்சான் மச்சான் நம்ம அடி வாங்கி பிராங்க் பண்ணோம், கால்ல பிராங்க் பண்ணுவோம். புரியலையே. பிராங்க் கால் மச்சான்? கால் பண்ணியே கலாய்கிறது. யார் பண்றது? என் அண்ணனு கால் பண்ணுவான். சாம பயந்தாங்களி உடனே நம்புவான். நம்பர் சொல்லு. நான் ரெக்கார்ட் பண்றேன் ரெக்கார்ட் பண்றேன். ஹலோ சொல்லுப்பா. என்னடா சொல்றது? எனக்கு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட். உங்க தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? எந்த ஏரியாப்பா? எந்த ஏரியாடா? ட்ரிபிள் கே. ட்ரிபிள் கே எனக்கு இப்போ நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் அந்த ஏரியா வந்து எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே நாங்களே நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம மேலே உண்மையாக அனுபவிச்சிருக்கிறது ஒரு சிலர் மட்டும்தாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஏன் விளையாட்டுக்கு கூட அவங்கக்கிட்ட போய் சொல்லி அவங்கள ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. அதோட முடிவு எப்படி வேணால் இருக்கும்.